காலை வணக்கம் நண்பர்களே. மறுபடியும் அடிக்கடி நமக்கு வர்ற வழக்குகள் வந்து என்னென்னா சார், என் மான நஷ்ட வழக்கு போடணும் சார், மான நஷ்ட வழக்கு போடணும். ஏதாவது எஃப்ஐஆர் போட்டால் உடனே மான நஷ்ட வழக்கு போடணும், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணால் மான நஷ்ட வழக்கு போடணும், ட்ரையல் ஆக்யூட்டில் ஆனால் மான நஷ்ட. அது ரொம்ப ரொம்ப கடினமான வேலை. அது நீங்கள் 499 ஐபிசியில் வந்து இந்த டிஃபாமேஷன் அவதூறு வழக்குகளுக்கான டெஃபினேஷன் இருக்குது. 500 வந்து அது வந்து தண்டனைக்குரிய பிரிவு. அது லிபல் ஸ்லாண்டர், லிபல்னா எழுத்து மூலமாக வழக்கு, ஸ்லாண்டர்னா வாய் மூலமாக சொல்கிறது, கம்யூனிகேஷன் இருக்கு. அதில் ஒருத்தர் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க போஸ்கோ ஆக்டில். போஸ்கோ ஆக்டில் எஃப்ஐஆர் போட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு சின்ன குழந்தையோட பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்தாருன்னு கேஸ் போடுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க, ட்ரையல் நடத்து, ஆனால் அக்யூட்டில் வாங்கிடுறாரு. அக்யூட்டில் வாங்கிட்ட பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்ட பல விஷயங்களை அவர் சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு மான நஷ்ட வழக்கு போடுறாங்க. அதை வந்து ரிஜெக்ட் பண்ண சொல்லி ஆர்டர் 7 ரூல் 17 ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் போடுறாங்க. இது என்ன ஆச்சுன்னா, இதை வந்து சுப்ரீம் ஹைகோர்ட்டுக்கு போகுது சிக்கிம் ஹைகோர்ட். சிக்கிம் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்கு, போஸ்கோ ஆக்டில் போட்ட எஃப்ஐஆர் அது வந்து செக்ஷன் 19(7) பிரகாரம், போஸ்கோ ஆக்ட் பிரகாரம் பாதுகாக்கப்பட்டது. அவ்வாறு தகவல் தர்றது வந்து அவருடைய கடமை. ஒரு பாலியல் துன்பம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது தனக்கு தெரிஞ்சால் அதை உடனடியாக காவல்துறைக்கு தெரியப்படுத்த வேண்டியது வந்து சட்ட கடமை. அது தவிர பட்சத்தில் கூட அவருக்கு தண்டனை இருக்குது. அதனால் எஃப்ஐஆர் போடுறது, அதை தொடர்ந்து ப்ராசிக்யூஷன் நடக்கிறதெல்லாம் வந்து உரிமையல் நடவடிக்கைக்கும் குற்ற நடவடிக்கைக்கும் உரித்தானது அல்லன்னு ஒரு பாதுகாப்பு பிரிவு இருப்பதனால இந்த பிளைட்டை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இதை வந்து ஏஆர் 2018 SC 4054 என்ற வழக்கில் வந்து ஃபாலோ பண்ணி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இப்போ இந்த மலீசியஸ் ப்ராசிக்யூஷனுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டால், அவர் மேலே வந்து வழக்கு நடந்திருக்கணும் புகாரின் பேரில், அது வந்து அவருக்கு சாதகமாக வழக்கு முடிந்திருக்க வேண்டும், அந்த வழக்கு வந்து காரணம் இல்லாமலும் நியாயம் இல்லாமல் தொடரப்பட்ட வழக்காக, அதை விட முக்கியம் என்னென்னா அது வந்து கெட்ட எண்ணத்தோடு தொடரப்பட்டு சட்டத்தை அமுல்படுத்துவதற்காக தொடரப்பட்ட வழக்கு இல்லாமல் தவறான செயலாக செய்யப்பட்ட வழக்குகளுக்கு தான் இந்த மாதிரி தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துக்கிங்க, உங்களுக்கு வந்து நம்ப அப்புறம் இதை ஒரு 2 நம்பர் கொடுக்குறோம் பாருங்க. 2 நம்பர் இது ஒரு வழக்கறிஞர் குமாஸ்தான்னு சொல்லிக்கிட்டு ஒரு நபர் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பத்திரம் போடுறேன் அப்படி புரோக்கர் போட்டிருக்காரு, பத்திரம் போட்டிருக்காரு, ஆனால் ரிஜிஸ்டர் பணம் தரணும் தரணும்னு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் ஏமாத்தினால அந்த பெண்மணியை. அது என்ன ஏதுன்னு சில விவரத்துக்கு அவருக்கு தொடர்பு கொண்டு கேட்டப்போ, அவர் ஒரு வக்கீலுங்களெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்க, வக்கீலுங்களே ஃப்ராடுங்க, எங்கள் இதில் தான் பழைக்கிறாங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. நான் என் மேலே கேஸ்லாம் இருக்குது, நான் அதையும் பார்ப்பேன், நான் யார் என்ன ஏதுன்னு கூட அவர் விசாரிக்க தயாராக இல்லை, எனக்கு அவர் யாருன்னு தெரியல. ஆனால் அவர் வந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த கும்பகோணம் பார் பட்டீஸ்வரம் ப்ராக்டிஸ் பண்ணுற வக்கீலுங்களாம் பேர் சொல்லி அவனை தெரியும் இவனை தெரியும்னு, அவனுக்கு சீம்ஸ் டு வெரி யங்கு, அந்த மாதிரி ஒரு எலமெண்ட் ஒன்று இருக்குது. அதனால் இதை பார்க்குற வழக்கறிஞர்கள் வந்து இந்த மாதிரி வழக்கறிஞர் தொழிலுக்குள்ள ஊடுருவ பதிவு இல்லாத குமாஸ்தாக்கள் இந்த மாதிரி புரோக்கர் பண்ணுறவங்களெல்லாம் சொன்னாங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கும்பகோணம் பார்க்க கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். அவர் ப்ராபபிளி பட்டீஸ்வரம் சுவாமி மலை கிட்டே இருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு, ஏன்னா சொத்து அங்கே தான் பதிவு பண்ணுறேன். சரி, காலை வணக்கம்.